இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஷா சைன் கிட் ஸ்கூலோட பிரின்சிபல் ஷக்கிலா ஹுசேன் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி இவங்களை நம்ம எதுக்காக இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், ரொம்பவே சீக்கிரமான நேரத்தில், அதாவது ஒரு ஷார்ட் டேர்மில், தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டுமே 5 பிரான்ச்சஸ் கிட்ட கிட் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு உமனாக சிங்கிள் பர்சனாக இருந்துட்டு எப்படி இந்த அளவுக்கு ஒரு ரீச்சை ஒரு க்ரோத்தை அவங்களால பார்க்க முடிஞ்சுது, பிளே ஸ்கூலை நோக்கி இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் கொண்டு போய் அவங்களுடைய கிட்ஸை சேர்க்கறது எதனால அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஆக்சுவலாக இப்போ இருக்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த குழந்தைங்க மாதிரி கிடையாது. இப்போ வந்து மொபைல்ஸ்னாலேயும் டிவினாலேயும் ரொம்ப அட்வான்ஸ்டு நாலேஜில் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து பழைய போரிங் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மெத்தடாலஜியை விட இப்போ மாண்டசரி அண்ட் ப்ளேவே மெத்தட் தான் பசங்க ரொம்பவே விரும்புகிறாங்க. ஸோ அதில் தான் ரொம்ப மோட்டிவேட் ஆகுறாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ்க்காக தான் இப்போ ப்ளே ஸ்கூல்ஸ், அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவல் கேர் கேட்குறாங்க. அவங்க குழந்தைங்கள ரொம்ப இண்டிவிஜுவலாக சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும், அதே டைமில் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் குழந்தைங்களை அனுப்புறதை விரும்புறதில்ல. ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஒரு ப்ளே ஸ்கூலை போட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஒரு ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக தான் ப்ளே ஸ்கூலை நோக்கி வராங்க. அதனால தான் ப்ளே ஸ்கூல்ஸ் வந்து இப்போ அதிகரிச்சுட்டு இருக்கிறதுக்கான காரணமே அதுதான். என்னுடைய கேசஸில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ப்ரைமரி ஸ்கூலில் ஒரு 10 இயர்ஸ் ஒரு ப்ரைமரி டீச்சராக இருந்தேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண ஒரு ஸ்கூல் வந்து என்னுடைய நியூ மெத்தடாலஜி அண்டு நான் பேஷனாக கொண்டு போன என்னோடய இன்வால்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய அளவில் ஒரு ரீச்சை கொடுத்தது. ஸோ இன் பிட்வீன் இந்த 3 இயர்ஸே பார்த்திங்கன்னா என்னால் 5 பிரான்ச்சஸை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக என்னால் ஓப்பன் பண்ண முடிஞ்சது. எல்லா 5 பிரான்ச்சஸ்மேலே எனக்கு அட்மிஷன்ஸில் என்ரோல் பண்ணுறதுலேருந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட்ஸு அண்ட் அவங்க கொடுத்த அந்த என்கேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு வெல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால எனக்கு இந்த பிஸ்னஸில் நான் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் ப்ளே ஸ்கூல் ரன் பண்ணிட்டு போக முடியுது. இப்போ ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி 5 ப்ளே ஸ்கூல்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வச்சுருக்கீங்க. இப்போ இதையும் தாண்டி இப்போ மாண்டசரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்களே, இதுக்கான ரீசன் என்ன, இப்போ அதுக்கான தேவைகள் என்ன இருக்குது? ஓகே, 5 பிரான்ச்சஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண பிறகு இப்போ எங்களுக்கு மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வைக்கிறதுக்கான நீட்ஸ் ஏன் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா நம்ம வந்து உமன்ஸ் பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு காலேஜ் வந்து ட்ராப் அவுட் ஆகியிருக்காங்க. +2க்கு அப்புறம் என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லி கன்ஃபியூஷன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படிப்பை பாதி நிறுத்திருக்காங்க. பட் அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும், நம்மளும் ஒரு டீச்சர் ஆகணும். ஏன்னா பிகாஸ் இந்த டீச்சிங் இஸ் அ வெரி கம்ஃபர்டபுள் ஜாப். மற்ற ஜாப் நீங்கள் கம்பேரிசன் பண்ணுறதை விட டீச்சிங் ஜாப் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட்டு. நம்ம வீடு பக்கத்துலேயே நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் டீச்சராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸஸை முடிச்சிருக்கணும். ஸோ அவங்களுக்கு இந்த எலிஜிபிள் கோர்ஸ் தான் இந்த மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், பிஎட் படித்தாலோ எம்ஏட் படித்தாலோ நம்ம இந்த மாதிரியான ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஏன் இப்போது நார்மல் ட்ரைனிங் கிளாஸஸை விட்டுட்டு நார்மல் டீச்சிங் கிளாஸஸை விட்டுட்டு மாண்டசேரியில் வந்து சேரணும்? ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன? எஸ், நீங்கள் கரெக்டாக. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் அப்படின்றது பிஎட் எம்எட் அண்ட் டிடிஎட். இப்போ பிஎட் அண்ட் எம்எட் பார்த்தீங்கன்னா அதோட கோர்ஸ் டியூரேஷன்ஸ் அண்ட் கோர்ஸோடைய ஃபீஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவ். பட் ஆனால் அந்த மாண்டசேரியோடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைம். திஸ் இஸ் அ சர்டிஃபிகேட் கோர்ஸ். அதே டைமில் இப்போ நீங்கள் பிஎட் எம்எட் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹை ஸ்கூல்ஸ் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் டீச்சராக ஒர்க் பண்ணலாம். இப்போ டிடிஎட் படித்தவங்க அப் டு ப்ரைமரி லெவல் வரைக்கும் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லை ப்ரைவேட் ஸ்கூல்லையோ நீங்கள் எலிஜிபிள் டீச்சர் ப்ரொஃபஷனுக்கு தான் இந்த பிஎட் எம்எட் அண்ட் டிடிஎட். பட் மாண்டசேரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கிண்டர் கார்டன் லெவல், அதாவது எல்கேஜி அண்ட் யூகேஜி, ஜூனியர் கேஜி சீனியர் கேஜி கிட்ஸுக்கு ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு ட்ரைனிங் வேணும்னா அதுதான் அந்த மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங். இதோட கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1-6 மந்த் இல்லை 1 இயர். இப்போ அட்வான்ஸ் டிப்ளமா மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் எடுக்கும்போது தான் உங்களுக்கு 1 இயருடைய கோர்ஸ் டியூரேஷன்ஸ் இருக்கும். பட் பிஎட் எம்எட் பார்த்தீங்கன்னா ரெகுலரில் தான் இருக்கும். நோ கரஸ்பாண்டன்சி க்ளோஸ் கோர்ஸஸ் அண்ட் டைம் டியூரேஷன் லாங் அண்ட் கோர்ஸ் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ்க்காக தான் ஷார்ட் டைமில் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஒரு டீச்சர், ஒரு ப்ரைமரி லெவல் டீச்சர், ஒரு கிண்டர் கார்டன் டீச்சர் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோலில் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கவங்க இந்த மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் கோர்சஸை நாடி நம்ம கிட்டே வந்துட்டு என்ரோல் பண்ணுவாங்க. இப்போது இது சும்மா விளையாட்டாக தான் கேட்குறேன். இப்போ நான் ஸ்கூல் படிக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி எதுவுமே நான் பார்த்ததில்லை. இப்போ உங்கள் ஸ்கூல் வந்து பார்க்குற நேரத்தில் நிறைய பொருட்கள் வச்சுருக்கீங்க, எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்ததே கிடையாது. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் தான் நான் லாயர் ஆகிருக்கேன் இன்றைக்கி. அப்போது இதெல்லாம் இப்போது தேவைப்படுதா இந்த இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு? இதெல்லாம் எதுக்காக? கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் எப்படி இதெல்லாம் பார்க்காம லாயர் ஆனீங்களோ, நானும் இதெல்லாம் பார்க்காம தான் நானும் டீச்சர் ஆகியிருக்கேன். இப்போ இதுக்கான நீட்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம வந்து சிபிஎஸ்சி அப்படின்ற ஒரு புது ஒரு
சிஸ்டம் எஜுகேஷன் சிஸ்டம் வந்திருக்கு. ஸோ அந்த போர்டு என்ன சொல்லுதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங், அடிக்கடி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த டீச்சிங் எய்ட்ஸ், இந்த டீச்சிங் டூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே பசங்களை வந்துட்டு தெரிஞ்சுக்கிற கான்செப்டை வெல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தெரிஞ்சுக்கணும், எதுவுமே டச் அண்ட் ஃபீல் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். ஜஸ்ட் ஒரு ஸ்லேட்டில் இப்போ எழுதுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரேஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பசங்க இதை ஃபிங்கர்ஸால் அவங்க டச் பண்ணும்போது அவங்களுடைய அவங்களுடைய ஸ்கின் வந்து அதை ஃபீல் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பசங்களுக்கு சீக்கிரமாக அது வந்து லேர்ன் பண்ணிக்க முடியுது. இப்போ நம்ம படிக்கும் போது இருந்த சிலபஸ்க்கும் இப்போ இருக்கிற சிலபஸ்க்கும் உங்களுக்கே தெரியும் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இருக்குது. ஸோ இந்த அட்வான்ஸ் லெவலில் அவங்க கோப்ப பண்ணணும்னா பேசிக் ஃபவுண்டேஷன்லேருந்தே இந்த மாதிரி டீச்சிங் எய்ட்ஸ் அந்த டீச்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு அவங்க லேர்ன் பண்ணும்போது தான் அவங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவாக இருக்குது. பசங்களும் இந்த மாதிரி ஒரு ப்ளேவே லேர்னிங்கை தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டியாக ஒரு மோட்டிவேட்டிங்கோடு அவங்க வந்துட்டு இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிறாங்க. இப்போ நார்மல் சாக் பீஸ் அண்ட் ஸ்லேட்ஸ் அந்த இதிலேருந்து நோட் புக்ஸ்லேருந்து மாதிரி புதுசு புதுசு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்பர் கவுண்டிங்ஸ்க்கு இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணும்போது தான் நம்ம டூ அப்படின்றத ப்ராக்டிக்கலாக த டூ ஆப்ஜெக்ட் இஸ் அ டூ அப்படின்ற மாதிரி அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னிங் கற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரி டீச்சிங் எய்ட்ஸ் கண்டிப்பாக தேவையாக இருக்குது. உங்களுடைய ஸ்கூலில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் சொல்லி தருவீங்க சரி, ஆனால் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி ஓல்டு ஜென்ரேஷனில் தானே இருப்பாங்க. அப்போ டீச்சர்ஸ்க்குமே நீங்கள் இந்த மாதிரியான மாண்டசரிக்கான ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? அன்ஷா மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் இப்போ வந்து அன்ஷா ப்ளே ஸ்கூல்ஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோமோ இப்போ மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸஸும் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து செகண்ட் பேட்ச். இதோட கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 மந்த் அண்ட் 1 இயர், டூ டைப்ஸ் ஆஃப் கோர்ஸ் டியூரேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கூட நீங்கள் இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் நல்ல ஒரு ஒரு பிஜி டிகிரி கூட நீங்கள் முடிச்சிருக்கலாம். பட் டீச்சிங் லைனில் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரெப்யூட்டடான ஸ்கூல்ஸில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நார்மல் டிகிரி படித்தவங்களுக்கும் மாண்டசரி ட்ரெயின்டு டீச்சர்ஸ்க்கும் அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்றது எந்த டவுட்டுமே கிடையாது. பிளேஸ்மெண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே இருக்க எங்கள் சரௌண்டிங்கில் இருக்க அதாவது எங்களுடைய 5 பிரான்ச்சஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா மணிவாக்கம், முடிச்சூர், தாம்பரம், படப்பை அண்ட் பாலவாக்கம் இந்த 5 ஏரியாலையுமே நாங்கள் வந்து மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். ஸோ இங்கே படிக்கக்கூடிய எங்ககிட்ட படிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் வெல் ட்ரைன்டான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சுற்றி அவங்களுடைய சரௌண்டிங்கில் சுற்றி இருக்கக்கூடிய ரெப்யூட்டடான சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸோட நாங்கள் டைஅப் பர்சனல் டைப் நாங்கள் வச்சுருக்கிறதுனால ஸோ அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட்க்கு எங்களுடைய ட்ரெயின் டீச்சர்ஸை வந்து நாங்கள் வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான 100% அஷூரன்ஸை எங்களால் கொடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் எங்களுடைய 5 பிரான்ச்சஸ் ஆஃப் கிட் ஸ்கூலில் எங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டை வேணும், எங்களுக்கு டீச்சர்ஸ் நீடடாக இருக்காங்க அப்படின்னா எங்களுடைய மாண்டசேரி எங்ககிட்ட படிச்சுட்டு போன மாண்டசேரி ட்ரெயின் டீச்சரே நாங்கள் வந்து எங்கள் டீச்சிங் ஜாபில் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் பண்ணுறோம். அன்ஷா மாண்டசரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இந்த கோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறீங்களே, இதுக்கும் மற்றதுக்குமான வித்தியாசம் என்ன? இப்போ நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னு சொன்னால் இதோட டியூரேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்கன்னா யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க உங்களே வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க, உங்ககிட்டயே பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் எதிர்பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனை நீங்கள் கொடுத்துருங்க. 6 மந்த் டியூரேஷன் முடிக்கிற டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கிண்டர்கார்டன் லெவலில் மட்டும்தான் அவங்க டீச்சராக வந்து ஒர்க் பண்ண முடியும். பட் அட்வான்ஸ் லெவல் 1 இயர் கோர்ஸ் டியூரேஷன்ஸ் எடுத்தவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப் டு ப்ரைமரி லெவல் ஆஃப் ஸ்கூல்ஸை வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ண முடியும். சென்னை, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, வெளிநாடுகளில் ஃபாரினில் போய் அவங்க வேலை பார்க்கணுன்னாலும் அதுக்கு தேவையான அட்டாசியேஷன்ஸும் நாங்களே வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எங்களுடைய கோர்ஸ் ரெக்கக்னைஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபைட் கோர்ஸ், அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரைவேட் இன்ஸ்டியூட் மாதிரி கிடையாது, இது ரெக்கக்னைஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய சர்டிஃபிகேட்டோட மார்க் லிஸ்ட் அண்ட் கான்வெகேஷன்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எங்களுடைய 5 பிரான்ச்சஸ் ஆஃப் ப்ளே ஸ்கூல்லையும் நாங்கள் ஸ்டடி சென்டராக மட்டும் இருந்து வி ஜஸ்ட் லைக் அ மென்டார் அண்ட் வி ஜஸ்ட் கிரியேட் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு த டீச்சர்ஸ். அந்த ட்ரெயின்டு டீச்சர்ஸ்க்கு பசங்களோட எங்கள் கிட்ஸோட ப்ராக்டிக்கலாக அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை தான் நாங்கள் இங்கே கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதை கேட்குறப்போ எங்களுக்குமே ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, ஆனால் பார்க்குற எல்லாருமே சென்னையிலேருந்து தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உங்ககிட்ட சென்னையிலேருந்து மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, இல்லை வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் எதுவும் ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி எதுவும் ப்ரொவைட் பண்ணுறீங்களா? சென்னையில் மட்டும்தான் எங்களுடைய மாண்டசரி ட்ரெயின்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர் ட்ரெயின் கோர்ஸஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் எந்த மூலை முழுக்க கோயம்புத்தூர்லேருந்து அண்ட் மதுரையிலேருந்து கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட என்ரோல் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு டைரக்ட் கிளாஸஸ் வந்து இங்கே வந்து அட்டன் பண்ண முடியாததுனால நாங்கள் ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்கோம். ஸோ ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ரிஃபரபிள் டைம் அதாவது இப்போ வீக்கெண்ட் கிளாஸஸும் இருக்குது அண்ட் வீக்டே கிளாஸஸும் இருக்குது. இப்போ வந்துட்டு ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கவங்க இல்லை ஆல்ரெடி டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ட்ரைனிங் வேணுன்றவங்களுக்கு நாங்கள் வீக்கெண்ட் கிளாஸஸ் டைரக்ட் ஆஸ் வெல் அஸ் ஆன்லைன் கிளாஸஸ்
ரெண்டு மெத்தடாலஜிலையும் ரெண்டு டைம்லையும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு இப்போ நீங்கள் எவ்ரிடே கிளாஸில் இன்வால்வ் ஆகணும், நான் எவ்ரிடே நான் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும் அப்படின்றவங்க எங்களுடைய ஏதாவது ஒரு பிரான்ச்சஸில் வந்து பசங்கக்கிட்ட அவங்க ட்ரெயின் எடுத்துக்கிறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுற கிளாஸஸ்லையும் அட்டன் பண்ணிவிட்டு எக்ஸாம்ஸை நாங்கள் டேரெக்டாக வந்து எக்ஸாம்ஸ் எழுதி சர்டிஃபைட் வந்துட்டு அவங்க வந்துட்டு நாங்கள் இஷ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம், அன்ஷா சயின்டிக்ஸ் வந்து இப்போ 5 பிரான்ச்சஸோட சக்ஸஸ்ஃபுல்லாகவே ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களோட ஃபியூச்சர் பிளான் அப்படின்னா அது என்னவாயிருக்கும்? அன்ஷா சயின்டிக்ஸ் 5 பிரான்ச்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மாண்டசேரி டீச்சர் ட்ரைனிங்க்கு எங்ககிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகி போயிட்டுருக்காங்க. இப்போ அடுத்த எங்களுடைய ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அன்ஷா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ், ஒரு சிபிஎஸ்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்க்கான ப்ரோக்ரஸ் அண்ட் ப்ராசஸிங் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இன்னும் இட்ஸ் வில் பி டேக் 2 more years டைம் எடுக்கும், பட் ஷியர்லி இட்ஸ் வில் பி வி ஸ்டார்டட் ஆல்ரெடி வி ஸ்டார்டட். ஸோ அதுக்கான எல்லா ஒரு ப்ரோக்ரஸ்லையும் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த 5 பிரான்ச்சஸ்க்கு அப்புறம் 6வது 7வது பிரான்ச்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வி டைரக்ட்லி கோ டு த ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஃபஸ்ட்டு பேஸ் 1க்கான அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கோயிங் ஆன். தேங்க்யூ.